பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சூஸ் ஹூ யூ வாண்ட் டு பி அவங்க இந்த காட்டில் தான் இருக்கிறாங்க எல்லா மிருகங்களோட தானே வந்து அவங்க வாழ்க்கை வாழ்ந்துட்டு வர்றாங்க திடீர்னு அதை நாங்கள் காப்பு காடாக மாத்திரோம் அப்படின்னு சொன்னாலே அதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு அர்த்தம் நீங்கள் காப்பு காடாக மாத்தினா எதுக்கு டூரிஸ்ட் வந்து அனுமதிக்கிறீங்க நீங்கள் தொழிலாளிகளாக வந்து போய் சொல்ல இவன் ஒரு தொழிலாளியாக தனியா கூப்பிட்டு அச்சுறுத்தி நீ வந்து கையெழுத்து போடலாம் உனக்கு எதுவும் கிடைக்காது பயமுறுத்தி இந்த கையெழுத்து வாங்கிக்கிறார் இது இதை வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கிறக்காக நாங்கள் கீழே இருந்து வந்து புதிய தமிழகம் அல்லது வந்து வேற எந்த அமைப்பு போனாலும் கூட அதை காவல்துறை தடுக்க இல்லை வந்து இந்த தொழிலாளர்களை முடுக்க முடுக்க வெளியேத்திட்டு இதை வந்து வேறு ஏதாவது இன்னொரு யாருக்காவது வந்து ஒரு ஒப்பந்த அடிப்படையில் யாருக்காவதுனா எப்படி திமுக இருக்கிற முக்கியமான அமைச்சர்களுக்கோ அல்லது திமுகவை சார்ந்தவர்களுக்கோ இது போகுதுன்னு நம்ம நினைச்சிக்கணுமா அப்படியா நினைக்க தோடுங்க இல்லைன்னா இந்த அளவுக்கு வந்து பிபிடிசி நிர்வாகத்துக்கு இவங்க வந்து வக்கால் தொக வேண்டிய அவசியமே கிடையாது கொடுக்கறத வாங்கிக்கோங்க அந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க காவல்துறையே தொழிலாளர் மாவட்ட ஆட்சியர் சொல்றாரு நிர்வாகமா தானா செஞ்ச மாதிரி தெரியல இதுக்குள்ள அரசாங்கத்தினுடைய கை மறைஞ்சிருக்கு இவங்களை காலி பண்ணக்கூடாது அப்படின்னு இடைக்கால தடை விதித்து உத்தரவு போட்டிருக்காங்க கோர்ட்டில் இந்த மாதிரி வந்து மறுவாழ்வு குடு அப்படின்னு சொல்லி போட்ட பெட்டிஷனை தப்புங்கிறது என்னுடைய பார்வை ஆசை வார்த்தைகள் கேட்டி அல்லது ஆசை காட்டி அல்லது வந்து அச்சுறுத்தி அவர்களை தனிமைப்படுத்தி அவர்களை வெளியேற்றுவது தான் குறிக்கோளாக இருக்க தவிர அவங்களுக்கு வந்து எந்த விதமான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்துவது பிபிடிசியினுடைய நோக்கமாக இல்லை தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய நோக்கமாகவும் இல்லை ரெண்டு பேரும் கேன்டீன்களோ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கூட்டு சேர்ந்து தான் இந்த காரியத்தை பண்ணுறான் ஐபிசி தமிழ்நேர்களுக்கு அன்பான வணக்கம் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் நான்கு தலைமுறைகளையும் தாண்டி அதே பகுதியில் வசிக்கிறார்கள் ஆனால் இப்போ அவங்க அந்த பகுதியை விட்டு காலி செய்ய வேண்டும் என்ற அழுத்தத்தை பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் லிமிடெட் நிறுவனம் கொடுத்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கான வாழ்வாதாரம் காக்கப்பட வேண்டும் என்பதில் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து கொண்டிருப்பவர் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அன்பான வணக்கம் அரசாங்கம் இந்த விவகாரத்தில் மௌனமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் அரசாங்கம் அந்த நிலத்தை கைப்பற்றி காப்புக்காடாக அறிவிக்க வேண்டும்னு உத்தரவிட்டிருக்கு காப்பு காடுனாலும் ஒன்று தான் வனப்பகுதியினாலும் ஒன்று தான் அதை வேணால் இவங்க எப்படி கொஞ்சம் விரிவாக பேசுவாங்க அப்படின்னா மிருகங்களை தவிர மனிதர்கள் அங்கே வாழக்கூடாது அப்படிங்கிற ஒரு அந்த கனெக்டேஷனோட அவங்க காப்புக்காடு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வராங்க காலங்காலமாக அங்கே தானே வாழ்ந்துட்டுருக்காங்க அதுதான் அது வந்து தவறானதுங்க ஆக்சுவலாக எட்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி மூணு ஏக்கர் ஒரு ஆறு தலைமுறைகளாக அங்கே வந்து எல்லாருமே பண்ணி விடிகிட்டு வராங்க இன்றைக்கி வந்து பேருந்து இருக்குது ரோடு இருக்குது அதில் வந்து போகலாம் ஆனால் நூற்றம்பது வருஷங்களுக்கு முன்பு வந்து என்ன நிலைமையாக இருந்திருக்கோம் இங்கிருந்து அம்பாசமுத்திரத்துலேருந்து அல்லது கல்லிடக்குறிச்சியிலிருந்து ஏறக்குறைய நாற்பது கிலோமீட்டருக்கு அப்பால் தான் மாஞ்சோல் இருக்குது அதே போல் அந்த எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஊத்து அப்படிங்கிற பகுதி நாலுமுக்குங்கிற பகுதி குதிரை வெட்டிங்கிறதெல்லாம் எல்லாம் இன்னும் தொலைதூரத்தில் இருக்குது இதையெல்லாம் உருவாக்குறதுக்கு எவ்வளவு மனித உழைப்பு தேவைப்பட்டிருக்கும் அவங்க இந்த காட்டில் தான் இருக்கிறாங்க அதே புலி இருக்குது அதே யானை இருக்குது எல்லா மிருகங்களோடு தானே வந்து அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வர்றாங்க திடீர்னு அதை நாங்கள் காப்பு காடாக மாற்றுறோம் அப்படின்னு சொன்னாலே அதுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு அர்த்தம் நீங்கள் காப்பு காடாக மாற்றுன எதுக்கு டூரிஸ்ட் வந்து சுற்றுலா அனுமதிக்கிறீங்க நீங்கள் காப்பு காட்டுக்குள்ளே வனத்துறை காசு வாங்கிட்டு கடைசி விரலும் கோரையாறுங்கிற கூடக்கூடிய அந்த அங்கே வீரலும் வந்து அவர்கள் போய் தங்கிறதுக்கு அதாவது குதிரை வெட்டியில் கெஸ்ட் ஹவுஸில் தங்கிறதுக்கு அதை தாண்டியும் போகிறதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வாய்ப்பு கொடுக்குறீங்களே சுற்றுலா வர்றதுக்கு வந்து அனுமதி உண்டு அந்த பகுதியை பற்றி எதுவுமே தெரியாதவங்க அதுக்குள்ளே போகலாம் ஆனால் ஆறு தலைமுறைகளாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க அந்த மிருகத்தோடு வாழ்ந்துருக்குறாங்க அவங்க ஒன்றும் அந்த சிறுத்தைகள் இன்னும் இவங்களுக்கு பிடிச்சி சாப்பிட்றல ஏற்கோடு இயந்த வாழ்க்கை தான் போயிட்ருக்கே தவிர அது கான்ஃபரண்டேஷன் எல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்ப கோயம்புத்தூர் பகுதியும் கூட யானைகள் வந்து காட்டுக்குள் இருந்து கீழே வந்து மனிதர்களோடு கான்சன்டேஷன் பண்ணுறது அப்படி ஒரு இன்சிடென்ட்டும் கூட மாஞ்சோளையில் நடக்கல அப்ப இயற்கையோட இயந்த வாழ்க்கை அங்க இருக்கிற மக்கள் வாழ்கிறாங்க அங்க விலங்குகளும் அவங்களோட எல்லா எல்லாருமே சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அரசாங்கம் என்ன அவங்க இருக்கிற பகுதிக்கு இவங்க போறதில்லை இவங்க இருக்கிற பகுதிக்கு அவங்க வர்றதில்லா மனித விலங்கு போதே நடக்கலாம் நடக்கல இதே நீங்க வந்து வாழ்பாறையில் இருக்குது நடந்துச்சுங்களா இப்ப இங்க வந்து எத்தனை யானைகள் எனக்கு நீங்க வந்து இங்க நம்ம நீலகிரி ஏரியாவில எல்லாம் எவ்வளவு பெரிய நடக்குது ஈரோடு அங்க அந்த மாதிரி ஒரு சம்பவம் கூட நடக்காத போது நீங்க வந்து எதுக்காக வந்து அதை வலிந்து வந்து காப்பு சொல்றீங்க

அவ்வளோ அழுத்தம் கொடுக்க அரசாங்கம் சொல்லலையே அதுதான் அதாவது நிறுவனம் தான் இப்போ இந்த நிறுவனத்துக்கு இந்த ரைட்ஸ் கொடுத்ததாருங்க அவர்களுக்கு அவங்க வீடு இருக்குது அவங்களுக்கு வந்து மின்சார வசதி இருக்குது அவங்களுக்கு குடிநீர் வசதி இருக்குது பேருந்து வசதி இருக்குது எல்லாமே மருத்துவமனைகள் இருக்கு பண்டக சாலைகள் இருக்குது எல்லாமே அது வந்து ஒரு கிராமங்களை போல கிராமம் தான் ஊரு மாஞ்சோலை ஒரு ஊரு நாலுமுக்கு ஒரு ஊரு ஊத்து ஒரு ஊரு ஸோ இந்த ஊரை காலி பண்ணுன்னு சொல்லி அவன் சொல்றான் அதுவும் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மாதம் பதினான்காம் தேதிக்கு முன்பாகவே அவங்க வந்து இதைய வந்து இந்த க கட்டாய விருப்பு அதாவது தொழிலாளிகளாக வந்து யாரும் போய் என்னங்க விருப்பம் இருப்போர் சொல்ல இவன் ஒரு தொழிலாளியாக தனியாக கூப்பிட்டு அச்சுறுத்தி நீ வந்து கையெழுத்து போடலின்னா உனக்கு எதுவும் கிடைக்காது அப்படின்னு பயமுறுத்தி பயமுறுத்தி இந்த கையெழுத்து வாங்கிக்கிறார் அதே போல் நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள விக்கேட் பண்ணுங்கிறது வந்துங்க டோட்டலாக மனித உரிமை மீறல்

அது கூட வராதுல்ல ஒரு தெளிவுக்காக இதை கேட்கறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஒப்பந்த காலம் நிறைவடையதுன்னா தானாவே அரசாங்கத்தின் சட்டத்தின்படி அது அரசாங்கத்தினுடைய உடைமையை அதனால மாறப் போகுது அப்படித்தானே ஆகணும் ஆமா அத அதான் நான் அதான் சொல்றேன் நான் ஏன் அங்க நிர்வாகம் மாறணும் அரசாங்கத்தின் கையில வர வேண்டியது தானே அதான் நிர்வாகம் மாறுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா பிபிடிசி போயிடுவாங்க வெளியே போயிடுவாங்க போயிடுவாங்க தமிழ்நாடு அரசு உள்ள வரும் ஆஹ் அரசாங்கம் தான் பாத்துக்கணும் அதான் அரசாங்கம் நிர்வாகம் மாறுதுன்னா அரசாங்கத்துக்குள்ள அரசாங்கம் வந்து கையில எடுக்கணும் அரசாங்கத்துகிட்ட வந்துரும் சோ அரசாங்கத்திட்ட வரணும் ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு இருக்கிற போது நாலு வருஷக்கு முன்பாகவே நீங்கள் ஏங்க வரைஞ்சு கட்டி பண்ணுறங்க இப்படி வந்து அவங்க வந்து அத்துமீறி செய்கிற போது ஏன் வந்து தமிழ்நாடு அரசு மௌனம் காக்குது இது வந்து எல்லோருக்கும் தெரியும் தொழிலாளரான ஆணை விதிகளின்படி இந்த மாதிரி வந்து யாரையும் கட்டாயப்படுத்தியது விருப்பம் வாங்கிறதுக்கு சட்டத்தில் இடம் கிடையாது அதுவும் பாரம்பரியமாக இருந்த காச்சா அப்படின்னா இவங்க போய் இவ இவங்க போய் நேராக வந்து உடனடியாக தெரிஞ்சு உடனே லேபர் கமிஷன் உள்ளே போயிருக்கணும் அதையே ரத்து பண்ணியிருக்கணும் அது எதுவும் ரத்து பண்ணலை சரி தொழிலாளர்களுக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் ஏற்படுது அவங்களை நெருக்கடி கொடுக்குறாங்க தினம் நாலு பேர் அஞ்சு பேர் தந்தையை கூப்பிட்டு வந்து மேனேஜர்ஸ் வந்து அச்சுறுத்துறாங்க என்னன்னு கே நாங்கள் கீழ இருந்து வந்து புதிய தமிழகம் அல்லது வந்து வேற எந்த அமைப்பு போனாலும் கூட அதே காவல்துறை தடுக்குது காவல்துறை தடுக்கிறாங்களா ஏன் உள்ள வரீங்க காவல்துறை தடுக்குதுங்க நீ போய் வந்து எஸ்பி கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வர சொல்கிறான் அது வந்து கிடையாது அது வந்து ஒரு குடியிருப்பு இன்னைக்கு வந்து ஒரு கிராமத்துக்கு உள்ளே போகிறோம்னா ஒரு நகரத்துக்குள்ளே போய் போகிறோம்னா விநாயகம் வாங்கணும் இந்தியாவோடைய எல்லா இடத்துக்கு போகிறதுக்கு எல்லாருக்கும் ரைட்ஸ் இருக்குதுல்ல ஸோ அப்போது தேவையில்லாத ஒரு கட்டுப்பாட்டை வந்து நிர்வாகம் கொண்டு வருது அந்த நிர்வாகத்துக்கு துணையாக வந்து அரசும் துணை போகுது இதுதான் வந்து சந்தேகங்கிறதும் ஐயப்பாடுங்கிறதும் அப்போது இது வேறு ஏதாவது ஒரு மாற்றம் நடக்க போகுதா இல்லை வந்து இந்த தொழிலாளர்களை முழுக்க முழுக்க வெளியேற்றிட்டு இதை வந்து வேறு ஏதாவது இன்னொரு யாருக்காவது வந்து ஒரு ஒப்பந்த அடிப்படையில் நீங்க யாருக்காவதுனா எப்படி திமுகவில் இருக்கிற முக்கியமான அமைச்சர்களுக்கோ அல்லது திமுகவை சார்ந்தவர்களுக்கோ இது போகுதுன்னு நம்ம நினைச்சுக்கணுமா நம்ம அப்படியெல்லாம் நினைக்க தோணுங்க இந்த 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 ஐயமெல்லாம் வந்து இல்லைன்னா இந்த அளவுக்கு வந்து பிபிடிசி நிர்வாகத்துக்கு இவங்க வந்து வக்கால் தொக வேண்டிய அவசியமே கிடையாது எதுக்காக காவல்துறையை வந்து ஏவிடணும் கொடுக்கறத வாங்கிக்கோங்க அந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்கன்னு காவல்துறையே தொழிலாளர் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட ஆட்சியர் சொல்கிறார் ஆமாம் மாவட்ட ஆட்சியரை சந்திப்பதற்காக மண்டே பெட்டிஷனுக்கு வந்து தொழிலாளர் பெண் தொழிலாளர்கள் மூணு பேர் போனால் அவங்க கூட யார் லாயர் போனால் லாயர் வரக்கூடாது அமைப்பு போனால் அமைப்பு வரக்கூடாது அது வெளியே நிற்க சொல்கிறாங்க தனியாக இவங்களை மட்டும் கூப்பிட்றாங்க பெண்களை மட்டும் ஆச்சா நீ தானே வந்து இந்த மாதிரி வந்து தொழிலாளர்களை தூண்டி விட்றையாமே ஆச்சா உனக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு மாவட்ட ஆட்சியரே நிர்வாகத்தினுடைய குரலாக வந்து பேசுகிறார்கள் இது எல்லாம் தான் வந்து எங்கள் மிகப்பெரிய சந்தேகம் இருக்குதுங்க அப்போ வந்து நீங்கள் காப்பு காடா மாத்துறதுன்னா தமிழ்நாடு அரசு வந்து கொடுக்கலாம் இல்ல ஆச்சுங்களா காப்பு காடுன்னா என்னன்னு நீங்க சொல்லணும் இல்ல இப்போ இன்னைக்கு வேல என்ன காடா இருக்குது இருக்கு காடா தான் இருக்குது காப்பு என்ன வித்தியாசம் எனக்கு தெரியல அதாவது இது வந்து வார்த்தை ஜாலம் அங்கே வந்து எல்லா விதமான மிருகங்கள் இருக்குதுங்க யானை இருக்குது சிறுத்தி இருக்குது புலி இருக்கு புலி இருக்குது இருக்குதுங்களா குரங்கு இருக்குது கரடி இருக்குது ஆச்சுங்களா அவைகள் வரும் போகும் ஆச்சுங்களா அதை தவிர்க்கவே முடியாது அதுக்காக வந்து இங்கே கோயம்புத்தூர் கீழே இருக்கிறோம் யானை வந்து அங்கே விட்டு போட்டு உள்ளுக்குள்ளேயெல்லாம் வருது அதுக்காக கூட காலையில் போட்டு போகிறோமா அதை சமாளிக்கிறது எப்படி சமாளிக்க முடியுமா அப்படிதான் சமாளிக்க அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அவங்களுக்கு எப்படி வேணும் தெரியும் ஸோ அதனால் வந்து இப்போ மாவட்ட நிர்வாகம் தொழிலாளர்களை தனிமைப்படுத்தி அந்த நிர்வாகத்திற்கு சாதகமாகவே இவர்களுடைய குரலும் ஒழிக்கிறது அதுதான் வந்து நாலு வரிசைக்கு முன்பாகவே வந்து தொழிலாளர்களை போக சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது சந்தேகம் நேரடியாக அரசாங்கம் செய்யாம நிர்வாகத்தின் மூலமா அரசாங்கமே வந்து குற்றச்சாட்டுங்க அதாவது இது வந்து இப்போ அந்த நிர்வாகமாக தானா செஞ்ச மாதிரி தெரியலீங்க சரி இதுக்குள்ள அரசாங்கத்தினுடைய கை மறைஞ்சிருக்கு அப்போ அரசாங்கத்துக்கு வேற ஒரு நோக்கம் இருக்குது இதை வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக தலமா மாத்தலாம் வேறு யாருக்காவது குற்றகை கொடுக்கலாம் இருபத்தி மூணு வருஷம் குத்தகை கொடுத்து அது எப்படி ஊரில் அத்தனை பேர் இருக்காங்க இரண்டாயிரம் பேருக்கு மேலே அந்த இடத்துல பகுதியில் வசிக்கிறாங்க அவர்களை காலி செய்து விட்டு ஒட்டுமொத்தமாக சுற்றுலாத்தலமாக மாற்றி எத்தனை பேர் போய் அதாவது குடியிருப்பு பகுதியும் தெரிந்த பிறகும் ஆண்டாண்டு காலமாக வாழ்கிறார்கள் அவரது வாழ்வாதாரம் அங்கே தான் பொதிந்து இருக்கிறதுன்னு தெரிஞ்ச பிறகும் ஒரு அரசாங்கம் சுற்றுலாத்தலமாக தான் மாற்ற போகுது அப்படின்றது எப்படி எடுத்துக்கி அதாவது இந்த எட்டாயிரத்து முந்நூற்றி எழுபத்தி மூணு ஏக்கர் தேயிலையும் வந்து உடனடியாக அழிக்க முடியாதுங்க இல்லை அங்கே ஆயிரம் ஏக்கர் தான் இவங்க தேயிலை தோட்டமாக இருக்குது அதுலேயும் வீடுகள்லாம் இருக்கு நிறைய இருக்கு எட்டாயிரத்து முந்நூற்றி எழுபத்தி மூணு ஏக்கரில் பாதிக்கு மேலே வந்து வச்சுருக்குறாங்க கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணுறோம் அதை முழுமையாக யாராலும் அழிக்க முடியாது அப்போது இவங்க வந்து இதை வேறு எதுக்கு பயன்படுத்துறதுக்காக தான் வந்து சந்தேகம் இருக்குது இதுதான் வந்து இந்த மாநில அரசு நீங்கள் வந்து உங்கள்கிட்ட மனதை வந்து உங்களுக்கு மடியிலே கனமில்லை என்று சொன்னால் வழியிலே பயமில்லை என்று என்பது சொல்லுவதை போல் மாநில அரசுக்கு இதில் வந்து திறந்த மனப்பான்மை இருக்கும் பட்சத்தில் தொழிலாளர்களை வெளியேற்றுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுக்கணும் மக்கள் பிரதிநிதி என்னதான் செய்றாங்க எனக்கு ஒன்னும் புரியல அந்த பகுதியோட நாடாளுமன்ற உறுப்பினர் யாரு சட்டமன்ற உறுப்பினர் யார் அவங்க என் இத பத்தி பேசவே மாட்றாங்க இல்ல பேசுறாங்களா அவங்க எல்லாம் அரசியல்தான் பேசுறாங்க தவிர இந்த பிரச்சனைக்கு தீர்வு மையத்திற்கான தீர்வு பேசுறது எல்லா எல்லோருடைய நோக்கம் எப்படி இருக்கிறா அவங்களுக்கு மறுவாழ்வு என்று ஒரு தவறான ஒரு கான்செப்ட் கொண்டு போறாங்க அது அங்க இருக்கிறவனையும் ஏத்துக்க மாட்றேனே சரிங்களா மறுவாழ்வுன்னு அவங்க இருக்கிற வாழ்வை பரிசுட்டு நீங்க மறுவாழ்வு எப்படி எதுனா கொடுக்க முடியும் என் வாழ்வை அழித்து கிடைக்கிறது மறுவாழ்வு இருக்க முடியும் ஆச்சுங்களா ஸோ அவன் தொன்று தொட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துல நீ வந்து நீங்க வந்து என்ன செய்யலாம் அந்த தேயில தோட்டங்களை உங்களுக்கு வந்து அரசு நடத்துறதுக்கு சிரமமா இருக்குன்னு சொன்னா அதுதானே கேட்கறாங்க அரசு எடுத்து நடத்த வேண்டும் நாங்க அந்த இடத்துல தொடர்ச்சியா பணி செய்ய விரும்புறோம்னு தானே தொழிலாளர்கள் அப்படிதான் விருப்பப்படுறோம் ஆமா அப்படிதான் விரும்புறாங்க அரசாங்கத்தினுடைய பதில் என்ன இந்த இந்த ஒரு கோரிக்கை இந்த நிமிட வரையிலும் அவர்களுடைய பதில் எந்த துறையிலிருந்தும் பதில் இல்லை தொழிலாளர் துறை மூலமா வரல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருந்தும் வரல ஏன் வந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்து இந்த இஷ்யூ வந்து இவ்வளவு ஹைலைட் பிறகும் ஏன் வந்து இந்த துறைகள்லாம் வந்து மௌனம் சாதிக்கிறாங்க சரி யார் யாருக்காக வந்து இவங்க எல்லாம் இவங்களுடைய மௌனம் இருக்குது இதுதான் வந்து இது இது வந்து எப்போ வெளிச்சமாகும்னா இவர்கள் வெளியேற்றின பிறகு அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறத அப்பதான் தெரியும் வெளியேற்றிட்ட பிறகு அவங்க என்ன பண்ணி என்ன பண்ணி சில பேருடைய வாழ்க்கை போயிடுதுன்னு அது அது வந்து தொழிலாளர்கள் அவ்வளவு சீக்கிரமா அவர்களை வெளியேற்ற முடியாது அதுக்கு தொழிலாளர்களும் ஒத்துக்க மாட்டாங்க அமைப்புகளும் ஒத்துக்க மாட்டாங்க நாங்களும் ஒத்துக்க மாட்டோம் பட் ஆனால் எந்த அளவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அளவுக்கு வந்து அன்னைக்கு வந்து நாங்கள் போராட்டம் நடத்துகிற போது மாஞ்சோலைக்கு அந்த பிபிடிசி நிர்வாகத்துக்கு அதாவது நாங்கள் போராடுற போது அன்னைக்கு ஆதரவாக கூலி உயர்வு உயர்வதெல்லாம் நீங்கள் சொல்கிறது எழுபது ரூபா இருந்தது ரூபா தருணன்னு போராட்டம் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி மிக பெரிய அளவுக்கு கலவரமே வெடிச்சது வன்முறை சமோ அதனால் வந்து அன்னைக்கு எப்படி வந்து நிர்வாகத்துக்கு சாதகமாக வந்து தொழிலாளர்களை காவல்துறையை வச்சு தாக்கி பதினேழு பேர் இன்னைக்கும் அதுல இருந்து அந்த மனப்பான்மையிலிருந்து இவங்க மாறல இன்னைக்கு இந்த இந்த தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய பார்வை அவங்களுடைய நோக்கம் பிபிடிசியை தான் இருக்குது என்ன அப்படி என்ன உறவு நான் சொல்ற இந்த பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் லிமிடெடுக்கும் அரசாங்கத்துக்கும் என்ன உறவு இருக்கும் வந்து அது வந்து இவங்க காப்பு தான் சொல்றாங்க

தப்பா இருக்குதே அது செய்யக்கூடாது இல்லைங்க ஒரு வில்லேஜ் ஆஃபீஸர் வந்து அது வந்து காப்பு காடுனா காப்பு காடுன்னு போட்டுருக்கணும் ஆச்சுங்களா அடுத்து வந்து தாசில்தார் வந்து சர்டிஃபிகேட் ஓனர்ஷிப் யாருன்னு கேட்டால் அது வந்து அரசாங்கம் தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் போட்டுருக்கணும் ஓனர்ஷிப் அவங்க ஓனர்ஷிப் கிடையாது ஆனால் இவங்களை வந்து எது யார் ஓனர்ஷிப் எதுவும் போடாமல் காப்பு காடு மட்டும் போட்டு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க வெறும் காப்பு காடு அப்படிங்கிறது மட்டுமே பதிவு பண்ணிட்டு அது ஆறு ஓனரு அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் முட்டையாக வந்து தாசில்தார் சான்றிதழ் கொடுக்குறாரு விஏ சான்றிதழ் கொடுக்குறாரு அதையே வச்சு அவங்க வந்து கடன் கடன் வாங்குறாங்க ஐம்பது கோடி ரூபா கடன் வாங்குறாங்க அப்போது என்னென்னா இப்போ அவங்க லீகல் லிட்டிகேஷனை கொண்டு வரோன்னு நினைக்கிறாங்க தொழிலாளி வெளியே போச்சலாம் அப்போது வந்து இவங்க இவங்க நாங்கள் தான் ஓனர்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணி கடன் வாங்கிக்கிறாங்க அப்போ பேங்க் மூலமாக அவங்க என்ன செய்வாங்க எங்களுக்கு என்ன அது உரிமை இருக்குதுன்னு கோட்டுக்கு போவான் ஸோ இது இதெல்லாமே இவங்க வந்து இது வேறு ஏதோ ஒன்றும் மாற்றுவதற்கான சதி இருக்குதுங்கிறது தான் எங்களுடைய பார்வைங்க அதுக்கு அடித்தளம் விட்டு அரசு அதிகாரிகள் அவங்க ஒப்பந்த சந்திரமே இல்லைங்க அது போட்டு தான் நடக்கும் அரசு அதிகாரிகளுடைய ஹேண்டில் க்ளவுட்ஸு அரசு அன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களோ வந்து எல்லாருமே சேர்ந்து அது பண்ணணுங்க இல்லைனா வந்து இந்த மாதிரி ஒரு தவறு நடக்க வாய்ப்பே கிடையாது இப்போ இப்போ நடந்த சமீபத்தில் நடந்த ஒரு தகவல் மட்டும் நான் கேட்டுக்கிறேன் முதாண்டவங்க வழக்கு தொடுக்குறாங்க அவங்க கேட்குறாங்க வாழ்வாதாரம் காப்பாற்றப்பட வேண்டும்ன்னு கேட்குறாங்க காலங்காலமாக நாங்கள் இருக்கிறோம் தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் எங்கள் வாழ்வாதார பூமி இது அப்படின்னு சொல்கிறாங்க அதையெல்லாம் கேட்ட பிறகு மத்திய மாநில அரசுகள் பதில் சொல்ல வேண்டும்னு உயர்நீதிமன்ற கிளை சொல்லியிருக்குங்க அதெல்லாம் தாண்டி அவர்களுக்கான உரிய கோரிக்கை நிறைவேற்றப்படும் வரை இவங்களை காலி பண்ணக்கூடாது அப்படின்னு இடைக்கால தடை விதித்து உத்தரவு போட்டிருக்காங்க இது மட்டுமே போதுமா இப்பயாவது வந்து ஏன்னா நீதிமன்றத்துனால் முக்கியமானது நம்ம எல்லா ஒட்டுமொத்த எல்லாருக்குமான ஒரு முக்கியமான ஒரு அவதாரம் கடைசியான நீதி கிடைக்குன்னா அங்கே தான் போகிறோம் அந்த நீதிமன்றமே சொல்லியிருக்கு இப்போ நம்ம நம்பிக்கை கொள்ளலாமா இல்லைங்க அதாவது அந்த கோர்ட்டில் இந்த மாதிரி வந்து மறுவாழ்வு குடு அப்படின்னு சொல்லி போட்ட பெட்டிஷனை தப்புங்கிறது என்னுடைய பார்வை ஓ அதுவே அதுவே தப்புங்க நீதிமன்றம் வந்து அந்த மனுவில் என்ன சொல்லிக்கிறாங்களோ சரி எங்களுக்கு வந்து மறுவாழ்வு கொடுக்கணும் அது வரையிலும் எங்களை வந்து வெளியேற்றக்கூடாதுன்னு சொன்னோன்னு அது மனித நேயத்தினுடைய அடிப்படையில் அவங்க வந்து நீதியரசர்கள் அந்த மாதிரி கொடுத்துக்கிறாங்க ஆனால் தொழிலுடைய கோரிக்கை அது அல்ல அவர்கள் நாங்கள் வந்து பிபிடிசி தான் வெளியே போகணும் தவிர தொழிலாளர்கள் அல்ல இப்போ என்னன்னா

அந்த புலிகள் காப்பகத்திலிருந்து ஒரு குடும்பத்தை வெளியேத்துவர்ன்னு சொன்னா கூட இருபத்தஞ்சு லட்ச ரூபா குடுக்கணும் இது இருக்கா அரசாங்க ஆமா அரசாங்கத்திட்ட இருக்குதுங்க அப்புறம் இதுக்கு வெறும் மூணு லட்சம் ரூபா தொகைக்காதான் ஒன்றரை லட்சம் மூணு லட்சம் ஒன்றரை லட்சம் குறைந்த பட்சத்துல அதிகபட்சம் மூணு லட்சம் வரைக்கும் இது வந்து ஜூன் மாதம் நான்காம் தேதிக்குள்ள இனிமே இருக்குறதுக்கு இருக்கிற இன்ஃப்ளேஷன்ல வந்து இந்த ஒன்றரை லட்சம் மூணு லட்சம் எப்படி சரியா வரைக்கும் இறங்கணும்னு கரைஞ்சு போயிடுவாங்க அதனால்தான் வந்து இந்த மக்களுக்கு இல்லை அவ அது வந்து ஒரு அவர்கள் வந்து அவசர கோலத்தில் வந்து அந்த மனுவை தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இதனுடைய என்ன நம்மளுக்கு இனிமேல் இந்த அரசாங்கத்தை ஏற்று போராட முடியுமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இழந்த பிறகு கொஞ்சம் பேர் போய்கிறாங்க அப்படி இல்லை போராட்டம் எப்பவுமே வந்து ஒரு லட்சியம் ஒரு குறிக்கோளை வந்து எடுத்துட்டு தொடர்ந்து போராடினால் மட்டும்தான் அதில் வந்து வெற்றி அடைய முடியும் இப்போது நம்முடைய ரைட்ஸை அதாவது நாங்கள் வந்து பிழைக்க வந்தவர்கள் அல்ல நாங்கள் இங்கேயே தான் அங்கே எங்களுடைய சொந்த இது இதுதான் இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி அறுபத்தி ஏழில் இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த நாடு சுதந்திரம் பெற்ற லட்சக்கணக்கான தொழிலாளர்களை தமிழர்களை எல்லாருமே வந்து மலைய பகுதியில் வேலை செஞ்சுருந்தாங்க ஏறக்குரிய ஐந்து லட்சம் தொழிலாளர்களை அவங்க வந்து குடியுரிமை பறித்தாங்க ரெண்டாவது ஓட்டுரிமையை பறித்தாங்க பறித்து இங்கே கப்பல் கப்பலாக கம்ப்ளீட்டாக அனுப்பிச்சி விட்டாங்க காட்டாதுன்னா நீ வந்து வந்தேரி அப்படின்னு ஒரு கான்செப்டை சொன்னான் அன்னைக்கு அன்னைக்கு வந்தது தாங்க தமிழ்நாட்டு த தமிழர்களுக்கு ச தனி உண்டான மிஸ்டேக் எங்கே நடந்ததுன்னா அன்னைக்கு ஏழத்தமிழ அன்னைக்கு வந்து தமிழர்களுக்காக எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுத்திருந்தால் நிலைமை வேற தமிழ் ஏழத்தினுடைய நிலைமையே வேற இருக்கும் அன்று வந்து இவர்கள் வந்தேரின்னு சொல்லி அவன் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு அப்போ ஏற்றி விட்டாங்க யாரும் பெரிய அளவுக்கு போராட்டம் நடத்தலை அதே மாதிரி இப்போ இவங்க வந்து வெந்தேறிகள் கிடையாது இவங்க வந்து குடி அம்மா இவ இவங்க வந்து அங்கேயே காலங்காலம் இருக்கக்கூடியவர்கள் அப்போது நீங்கள் அவங்கள வெளியேற்றுறது எப்போ எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும் ஆனால் எந்த விதத்துலேயும் அவர்களுக்கு வந்து மறுவாழ்வு என்ற வார்த்தையே தவறானது அவருடைய வாழ்க்கை மாஞ்சோலையோடு பின்னி பிணைந்தது தேயிலு தோட்டங்களோடு பின்னி பிணைந்தது நீங்கள் வந்து ஒரு வேளை நீங்கள் லாபகரமாக இல்லை நாங்களால் நடத்த முடியாது அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே வந்து அரசாங்கத்துக்கு கொடுத்துட்டு போயிடுங்க அரசாங்கத்துக்கிட்ட இல்லைங்க அரசாங்கமே எடுத்துகிட்டு ஒவ்வொரு தொழிலாளிக்கும் ஐந்து ஏக்கர் பிரிச்சு கொடுக்கலாங்க அத்தனை ஆண்டுகளும் உழைச்சிருக்காங்க அவங்களுக்கு போய் சேரட்டும் ஆமா என்னது சரி இப்போ அவங்க அவங்க டெய்லி தான் விளையாக்க போகிறாங்க இல்லைன்னா காய்கறி விளையாக்கிட்டோம் ஆச்சா அது ஒரு பொருளாதாரம் தானே அப்படி கூட கேட்கலாம் அவங்க அரசாங்கம் எடுத்து நடத்தினா தினம் எப்போ நாங்க வாங்குற கூலி கிடைச்சா கூட போதுன்ற மாதிரி தான் அவங்க இருக்கிறாங்க கடைசி ரெண்டு ரெண்டு மூணு மூணு விஷயங்க மூணாறுல டாடா எஸ்டேட்ல தொழிலாளர்கள் பங்குதாரராக ஆகப்பட்டிருக்கிறாங்க இங்க இருக்குற மூணாறு கே நம்ம மாநில பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் நடந்திருக்குது அங்க இருக்கிற திருநெல்வேலியில் பாபநாசம் அணை அன்னைக்கு மேலே பல பகுதிகளில் ரெண்டரை ஏக்கர்லாம் கொடுத்து ட்ரைப்ஸ்ங்களா அங்க இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுக்கு ரெண்டரை ஏக்கர் கொடுத்து காய்கறி போட்டிருக்கு இன்றைக்கும் கவர்மெண்டே செஞ்சு செஞ்சு கொடுத்துருக்குதுங்க அங்கெல்லாம் அங்கேயெல்லாம் செஞ்சு கொடுக்க முடியுதுல்ல அதே வந்து இங்கே செஞ்சு கொடுக்க முடியாது அந்த இருக்கக்கூடிய இவங்க தானே இவங்க உருவாக்குனாங்க தேயிலை தோட்டம் உருவாக்குறது இவங்க தானே இவங்களுக்கு அஞ்சு ஏக்கரோ பத்து ஏக்கரோ அதாவது இவங்களுடைய குடும்பத்தை நிறைய பேர் படிச்சிருப்பாங்கல்ல வா உனக்கு வந்து நீ வந்து நீ விளைவிச்சு நீ வந்து அரச தேயிலை கொடு அச்சா நீ இதை எடுத்துக்கோ ஸோ அது மாதிரி சொல்ல சொல்லலாமல்ல ஸோ அந்த அந்த மாதிரி ஒரு பரந்த பார்வை அதுதான் அந்த சமூக ஸோ ஈக்குவாலிட்டி ஈக்குவலிட்டி எப்படி இருக்க முடியும் லட்சக்கணக்கான ஏக்கரை வந்து தொண்ணூற்றி ஒன்பது வருஷம் அவன் பயன்படுத்துறதுக்கு விட்டிங்க வெறும் அவங்க வந்து பதினாலாயிரம் ரூபா தான் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஏக்கருக்கு வந்து ஏக்கருக்கும் அதையும் சேர்ந்து வெறும் பதினாலாயிரம் தான் நீங்கள் அப்படியெல்லாம் நீங்கள் லாபம் சம்பாரிச்சு போனீங்கல்ல இன்றைக்கி வந்து இந்த குடும்பங்கள் வந்து ஒரு ஐநூறு ஆயிரம் குடும்பங்கள் வந்து ஏன்னா எவ்வளோ ஏக்கர் போகுது நீங்க கொடுக்கலாமல்ல சரி இப்போ அங்க இருக்கிற மக்கள் தான் விவரம் தெரியாம இருக்கிறாங்க உங்களை போன்ற மூத்த அரசியல்வாதிகள் நல்ல உங்களுக்கு தகவல் தெரியுது இவ்வளவு விஷயம் இருக்கு இருபத்தஞ்சு லட்சம் வரைக்கும் நஷ்டஈடு கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு அரசாங்கத்துன்னு இதையெல்லாம் அங்க இருக்கிற மக்கள் கிட்ட சொல்லி ஏம்பா இதுதான் இருக்கு சூழல் இது மட்டும் கேட்டீங்கன்னாக்கா இதெல்லாம் கிடைக்காம போயிடும் அப்படின்ற ஒரு புரிதலை ஒரு தெளிவை அவர்கள் மனதில் விதைக்கலாம் இல்லையா அவங்க என்ன பண்ணிட்டாங்க கண்ணிங்க நாடாளுமன்ற தேர்தல் உச்சகட்டமாக இருந்த போது எல்லோருமே தேர்தல் பிரச்சாரத்தில் இருப்பாங்க சரி அந்த நேரத்தில் வந்து இவ இவங்க வந்து அதைய அறிவித்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க ஆச்சுங்களா அப்படி இருந்தும் கூட வந்து நாங்கள் வந்து ஆள் அனுப்பிச்சி என்ன அக்சஸே பண்ண முடியலைங்க போர் அதாவது நீங்கள் தான் ஊருக்குள்ளே போக முடியல ஊருக்குள்ளே நம்முடைய மா நான் எங்களுடைய கட்சியினுடைய மாநில செயலாளர்கள் வீக்க ஐயர் நாலு அஞ்சு பேர் அனுப்பிச்சி விட்டா மூணு நாள் ஆச்சுங்க அவங்களுக்கு அனுமதி கொடுக்கல அதுக்கு பிறகு பஸ்ஸில் போய் இருந்தால் இவங்க பேருந்துல போய் இருந்தால் அவங்க தகவல் சேகரிச்சு வந்தாங்க காரில் போக முடியல லாயர் டீமுக்கு பெரிய போராட்டம் நடத்தி வந்து கூட போலீஸ் அனுப்பிச்சி விட்றாங்க ஸோ இப்படி நெருக்கடிகள் இருக்கிறாங்க அதாவது வந்து தொழிலாளர்களை வந்து கட்டாயப்படுத்தி வெளியுறத்தில நிர்வாகத்தை விட வந்து இவங்க வந்து நிர்வாகத்தோட சேர்ந்துட்டு இவங்க வந்து கம்ப்ளீட்டா சைடாக இருக்கிறாங்க சரி அதனால இவங்க கிட்ட வேற ஏதோ கெட்ட எண்ணம் இவங்ககிட்ட திட்டம் இருக்குது இவங்கிட்ட தவறான நோக்கம் இருக்குதுன்னு நான் சொல்றேன் கெட்ட எண்ணம் இருக்குன்றதே நீங்க நான் என்ன கேட்குறேன் தொழிலாளர்களுக்கு வறியவர்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு உங்களை மாதிரி நினைக்கிற ஒரே சிந்தனை உடைய அரசியல்வாதிகளை நீங்கள் அணுகலாம் இல்லையா அவங்களை அணுகி அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூட சில பேர் நிறைய பேர் சமூக நீதி சமூக நீதினு குரல் கொடுக்குறாங்களே அதில் இதுவும் ஒரு புள்ளி தானே அங்கே இருக்கிற மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக திரு கிருஷ்ணசாமி அவர்கள் போயிட்டு ஏன்பா இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க அதாவது அப்படி அவங்களாம் ஒரே புள்ளியில் இணைக்கிறது முயற்சி பண்ணலாமே கடந்த பதினஞ்சாம் தேதி தமிழ்நாடு முதல் ஸ்டாலின் அவர்கள் கோயம்புத்தூர் வந்தார் நான் வந்து கனமொழி எம்பியிட்ட பேசினேன் இது மாதிரி இங்கே வர்றாரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த மாதிரி மாஞ்சோலை இஷ்யூ வந்து பேசணும் ஒரு வாய்ப்பு இது பண்ணி கொடுங்கண்ணா இங்கே வந்து மூணு மணி தான் வராரு சொல்ல முடியாது டைட்டாக இருக்கும் நான் வந்து எப்படியா பண்ணி கொடுக்கணும் சொன்னாங்க இன்னைக்கு தேதி என்னாச்சுங்க இருபத்தி ஒன்று ஆறு நாளைக்கு மேலே ஆகி போச்சு இன்னைக்கு வீரம் நான் அதுபோக வந்து முதலமைச்சருடைய பிஏக்கும் வந்து நான் அப்பாயின்மெண்ட் கேட்டு அஃபீஷியலாகவும் கருது எடுக்கிறேன் எப்படி ரெப்ரஸண்ட் பண்ணுறது நாங்கள் நாற்பது இடத்து ஜெயிச்சிட்டோம் அதை கொண்டாடுறதுக்கு தான் எங்களுக்கு நேரம் இருக்குது மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கோ பாதிக்கப்படும் மக்களை பற்றி பேசுவதற்கு யாரோ முன் வந்தாலோ அவங்களுக்குலாம் நேரம் ஒதுக்க எங்களுக்கு மனசில் நிறுவனம் அதாவது எப்படி புரிஞ்சு நான் அங்கே போனால் இமிடியட்டாக போராட்டம் தூண்டுவார் வா தூண்டுறாருன்னு சொல்லி ஒரு அபாண்டமாக பழி சுற்றுறாங்க நான் ஜனநாயக ரீதியாக வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா அதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க ஸோ இதுதான் இன்றைக்கி இருக்கிற பொசிஷன் இருக்குதுங்க இப்போ நாங்கள் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் இம்மீடியட்டாக போராட்ட தூண்டு வர்றாங்க அப்படின்னு தடுப்பாங்க போலீஸ் போட்டு தடுப்பாங்க ஒரு மாவட்ட செயலாளர்களையும் அட்வ அட்வொகேட்டையும் தடுக்கக்கூடியவோ அப்போ நான் போகிறா தடுப்பாங்கள்ல தடுக்கிறாங்கள்ல ஸோ அப்போது இவங்க கிட்டே தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒம்பதில் அன்னைக்கு வந்து மா பிபிடிசி நிர்வாகத்துக்கு எப்படி இவங்க முழுசாக இருந்து அந்த பதினேழு பேருடைய மரணத்துக்கு காரணமான அவங்களுடைய பார்வை மாறல இதுல என்னமோ உள்ளு உள்குட்டு இருக்குது அது வந்து விரைவில் வெளிவரும் நிச்சயமா காப்பு காடு அல்லது பிரச்சனை அது வேறவும் இருக்கு எங்களால பேசுறது பதிவாக இருக்கட்டும் அதுல வேற ஏதோ ஒன்னு இருக்கு அப்படின்றது ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரத்தான் போது ஆனா அன்னைக்கே நான் சொன்னேன் அப்படின்றதுக்கான பதிவு தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் இன்னொரு முக்கியமான விஷயம் அடுத்த நாற்பத்தைந்து தினங்களுக்குள்ளாக இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வெளியேறணும்னு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க பாம்பே வர்மா அந்த ட்ரேடிங் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னா அங்கே இருக்கிற பெண்மணி ஒரு கேள்வி கேட்குறாங்க எங்கிட்ட நான் போன களத்துக்கு அவங்க கேட்குறாங்க இந்த இடத்துல மருத்துவமனைகள் இருக்குது பள்ளிக்கூடங்கள் இருக்குது ரேஷன் கார்டு இருக்குது ரேஷன் கார்டு இருக்குது எனக்கு ஓட்டுரிமையே இங்கே தான் இருக்குது என்னுடைய இஸ்லாமிய கிறிஸ்தவ இந்து சமய வழிபாட்டு தலங்கள் எல்லாமே இருக்குது நாற்பத்தைந்து தினங்களுக்குள்ளாக ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற இந்த அமைப்பை அப்படியே மாற்றி நான் சொல்கிற இடத்துல அங்கே வச்சிருவாங்களா ஒரே ஒரு ஆளை பார்க்க முடியலங்க எங்களால் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இதெல்லாம் சாத்தியமா இதெல்லாம் அடிப்படையில் இதெல்லாம் அடுத்த இதெல்லாம் சாத்தியமே இல்லைங்க அப்படி யார்கள் மட்டும் போனா போதும் போனா போதும்னா அது ஆசை வார்த்தைகள் கேட்டி அல்லது ஆசை காட்டி அல்லது வந்து அச்சுறுத்தி அவர்களை தனிமைப்படுத்தி அவர்களை வெளியேற்றுவது தான் குறிக்கோளாக இருக்க தவிர அவங்களுக்கு வந்து எந்த விதமான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்துவது பிபிடிசியினுடைய நோக்கமாக இல்லை தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய நோக்கமாகவும் இல்லை ரெண்டு பேரும் கேண்டீன்களோ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கூட்டு சேர்ந்து அந்த காரியத்தை பண்ணுறாங்க சரி அப்போ நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் நீங்கள் பதில் சொல்ல முதலமைச்சரை பார்ப்பதற்கு நீங்கள் முயற்சி பண்ணிங்க உண்மையே நல்ல ஒரு முன்னெடுப்பு மறுக்கலை ஆனால் அவரை தவிர்த்துருவோம் ஏன்னா அவர் வந்து பலகட்ட வேலைகளில் இருக்காரு நிறைய விஷயங்கள் இருக்குது விட்டுருவோம் வேற மற்ற கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் உங்க மாதிரி ஒரே சிந்தனை உடையவர்கள் நான் சொன்னேன் யாரெல்லாம் இது சம்மந்தமாக சந்திச்சு எல்லாருக்குமே வந்து பண்டி சட்டமன்றத்தில் வந்து குரல் கொடுக்க சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடிதம் எழுதிக்கிறார் தமிழ்நாடுக்குற அனைத்து சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர்களுக்கும் வந்து தனித்தனியாக கடிதம் எழுதிக்கிறேன் எத்தனை நாடுகளுக்கு முன்னாடி எழுதுனீங்க இப்போ நாலு நாளைக்கு முதல்ல என்ன பதில் வந்ததுங்க பதில் அவங்கள வந்து சட்ட இந்த மாதிரி வந்து சட்டமன்றத்தில் நீங்க வந்து குரல் எழுப்பணும் இவங்களை வந்து அநியாயமா இந்த செயலி தோட்ட தொழிலாளர்களை வந்து வெளியேற்றுறாங்க அதனால் இருபது இருபது இருபதாம் தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி வரக்கூடிய சட்டமன்றத்துல குரல் எழுப்பு நடந்துகிட்டு இருக்கு அது கடிதம் எழுதிக்கிறேன் கட்சியில் இருக்கவங்களுக்கும் கொடுத்துருக்கீங்களா

கூட்டம் முதல் சட்டமன்றத்தில் ரைஸ் பண்ணுங்கள் அது என்ன பதில் வருதுன்னு பார்க்கலாம் அதை தோ அதை 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 அடிப்படையாக வச்சு அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்காக தான் நம்ம பண்ணுறோம் எல்லாருக்கும் எழுதிக்கிறது பத்து கட்சி தலைவர்களுக்கு கிடையாது ஆனால் அது நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் டெஃபினெட்டாக இது வந்து நாங்கள் அவ்வளோ சீக்கிரமெல்லாம் அதை விட மாட்டோம்ங்க இருந்தாலும் கூட எல்லா காலக்கட்டத்துலேயும் ஒரே மாதிரியான அணுகுமுறையை கையாள முடியாது ஸோ இன்றைக்கி வந்து ஜனநாயகத்தில் ஒரு நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அந்த பிரச்சனை எடுக்கிற போது ஊடக எனக்கு இல்லை அதை வந்து யாருமே தெரிஞ்சிக்கவே இல்லைங்க ஒருத்தரும் கூட மேலே வரவே இல்லை எந்த சாதாரண தினசரி பத்திரிக்கை கூட ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூணாம் தேதி நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணிவிட்டு அங்கேருந்து எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் நடந்து வருவாங்க எங்கள் திருநெல்வேலி கலெக்டரேட்டு வரலும் நைட்டில் விடிய விடிய தீப்பந்தங்களை வச்சு போட்டு ஐயாயிரம் தொழிலாளர்கள் குழந்தை குட்டிகளோடு நாங்கள் வந்து நடந்து வரோம் அந்தளவுக்கு வந்து நாங்கள் வந்து அன்னைக்கு காலத்தில் இறங்கி பண்ணோம் இன்னும் அதே போல் வந்து அறுநூற்றி இருபத்தஞ்சி பேர் ஜெயிலுக்குள்ளே வச்சுருந்தாங்க விடுதலை செய்யுங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து போராட்டம் நடத்தினோம் எல்லாமே அரசு வந்து ஒரு துளியும் கூட தொழிலாளர்களுடைய பிரச்சனை தொழிலாளர்கள் மீது வந்து ஒரு கரு க கரிசனத்தோடு அவங்க அணுகிறிங்க ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்கிறேன் அப்போ நான் சட்டமன்ற எம்எல்ஏங்க முதல் நாள் காலையில் அன்னைக்கு வந்து க சட்டமன்றத்துக்கு நான் போகிறேன் அப்போ வந்து அவருடைய கலைஞருடைய வீட்டில் போய் அப்போ முதலமைச்சர் இந்த மாதிரி நான் இன்றைக்கி வந்து இந்த மாஞ்சோலி இஷ்யூ ரைஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து ஒன்றும் செய்ய வேண்டாம் நீங்கள் வந்து உங்களுக்கு யார் வந்து நம்பிக்கைய ஐஏஎஸ் அதிகாரி இருக்கிறாரோ அவரை நீங்கள் வந்து முதல்ல ஒரு ஆய்வு ஒன்று போடுங்க நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்க நான் சொல்லக்கூடிய பிரச்சனை உண்மையாக இல்லையா அங்கே வந்து ஹியூமன் ரைட்ஸ் நடக்குதா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கணும் அரசு அதிகாரி மூலமாகவே நான் நீங்க ஒரு ஐஏஎஸ் சரி கிருஷ்ணசாமி நான் நீங்கள் ரைஸ் பண்ணுங்க நான் வந்து அனுபவிக்கிறேன்னு சொன்னார் இது எப்போது ஒம்பது இருபத்தஞ்சுக்கு நடக்குதுங்க ஒம்பது இருபத்தஞ்சி ஒம்பது முப்பதுக்கு அதுக்கு பிறகு அவர் வீட்டிலேருந்து கிளம்புறாரு நான் பின்னாடி வர்றேன் ஸ்பீக்கர் ரூம் போகிறோம் அதுக்கு மேக்ஸிமம் செவன் மினிட்ஸும் கூட ஆயிருக்காது அஞ்சு நிமிஷம் கூட ஆயிருக்காது ஏன்னா ஒரு வண்டி ஃபாஸ்ட்டாக போகும் அங்கே போகணுன்னு மீண்டும் வந்து சரி நான் ரைஸ் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னது கிருஷ்ணசாமி எனக்கு அது மாற்று கருத்து இருக்குது அப்படிங்கிறார் சட்டமன்றத்திலேவா சட்டம் உள்ளுக்கு ஸ்பீக்கர் ரூமில் எப்போவே வந்து இப்போ முதலமைச்சர் எல்லா கட்சி தலைவர்களும் இன்னைக்கு என்ன ரைஸ் பண்ண போகிறோம் பேசுவாங்க பேசுவாங்க ஆச்சுங்களா ஸோ வித்தின் ஃபைவ் மினிட்ஸில் அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை மாத்துறாரு என்ன காரணமா இருக்கும் அப்ப இன்ஃபுளுயன்ஸ் ஆகிறாங்கன்னு அர்த்தம் இது அங்க இருக்கிற நிறுவனம் அங்க இருக்கிற ஒரு அப்ப யாரோ அது அவரை அவர் தடுக்கிறாங்க அதுக்கு இன்ஃபுளுயன்ஸ் ஆகிறார் அது அங்க கோபாலபுரம் வீட்டுக்கும் செக்ரட்டரியேட்டுக்கும் அவருடைய வண்டி கரெக்டா அஞ்சு நிமிஷம் ஆகும் போறதுக்கு நீங்க முதலமைச்சராக இருந்த கருணாநிதி கிட்ட பேசும்போது வேற யாருக்காவது தெரியுமா அதை பத்தி நீங்க தெரியும் யாரும் தெரியாது அவருக்கு மட்டும் தான் நான் எப்பவுமே சிங்கிள் மீட்டிங் தான் தனி மீட்டிங் தான் வந்தவரை கூட ஆள் இருக்க மாட்டாங்க ஆனாலும் அதுக்குள்ளே எதுவும் நடந்திருக்கு அதனால அவர் மேலே அவர் கார் ஏறி கே வரதுக்குள்ளே அவருடைய மனசை மாத்தறாங்க சரி அப்படி சட்டமன்றத்தில் குரல் எழுப்பவே இல்லையா சி ஒரு ஒரு அதாவது குரல் எழுப்புனேன் அவுட் பண்ண சி ஒரு அவுட் பண்ணுறதுனால வந்து அந்த இஷ்யூ வந்து நம்மளுக்கு சொல்யூஷன் தான் நான் விரும்புனேன் நம்ம இவர் என்ன சொன்னார் என்ன கிடைக்கும் கிறிஸ்தான் வெளிநடப்புன்னு தான் போடுவாங்களே தவிர எதுக்காக வெளிநடப்புன்னு போடுறதே இல்லை ஸோ இப்படித்தாங்க வந்து கடந்த காலங்களிலாம் நடந்தது ஒரு ஒரு பட்சமாகவே அவங்களுக்கு நிர்வாகத்துக்கு சாதகமாகவே நடந்துட்டாங்க வெறும் மூன்று சென்று நிலம் வீட்டுக்கு மனை பார்த்துருப்பீங்க போயிடுங்க ஆச்சுங்களா அதில் வந்து காய்கறி போட்டிருந்தாங்க மாடு வச்சாங்க வாழை போட்டாங்க இன்றைக்கி வந்து அதே நிர்வாகங்கள் இதே வால்பறையில் எல்லாம் நான் தான் வால்பறை போயிட்டு வந்தாங்க அது என்ன நடந்து பார்க்கறக்கா தொழிலாளர்களுக்கு வந்து ஆங்கிலேயருடைய காலத்தில் காய்கறி போட்டு சாப்பிடணும் என்ன கீழேருந்து வரதுக்கு லேட் ஆகும் விட்டமின்ஸ் தேவை அப்படிங்கிறதுக்காக மூன்று சென்ட் நிலம் அலாட் பண்ணுறாங்க வெஜிடபிள்ஸ் போட்டிருக்காங்க அதையும் கூட வந்து இந்த நிர்வாகங்கள் வந்து மூன்று சென்ட் அதை அழிச்சிட்டு அதை வந்து டெய்லர் போட்டாங்க இன்னைக்கு வாழ்ப்பாறையில் என்ன நடக்குதுன்னா நிர்வாகமே வாழ போடுறான் அவனே பால் பண்ண வைக்கிறான் அவனே காய்கறி போடுறான் அவனே சுற்றுலா கொண்டு வரான் அப்போ அப்ப வந்து முதலாளிகள் கொழுத்து கொழுப்பதற்காக அரசாங்கம் வந்து நீங்க வந்து உத்தரவு போடுறீங்க அதுக்கு பக்கவரம் வைக்கிறீங்க ஆனா அதை உருவாக்குற தொழிலாளிகளுக்கு வந்து நீங்க வந்து ஒரு சின்ன பங்கீடு கொடுக்கறதுக்கு உங்களுடைய மனசுக்கு வந்து மனசில்ல ஒரு நிறுவனம் அங்கிருக்கும் மக்களை காலி செய்ய சொல்லி நிர்பந்திக்கிறது மாவட்ட ஆட்சியர் அதற்கு துணை போகிறார் என்கிற குற்றச்சாட்டை தெளிவாக முன்வைக்கிறார் வெட்ட வெளிச்சமாக அப்படி இருந்தும் கூட அரசாங்கம் இந்த விவகாரத்தில் மௌனமாக இருப்பது ஏன் என்ற கேள்விக்கு இப்போது வரை விடை கிடைக்கவில்லை என்பது அவரோட ஆதங்கமாகவும் இருக்கிறது இது சம்பந்தமாக ஒட்டுமொத்தமாக அனைத்து கட்சி அரசியல்வாதிகளுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தனியாக கடிதம் எழுதியிருக்கிறார் மாஞ்சோலை விவகாரத்தை சட்டப்பேரவையில் எழுப்புங்கள் இப்போ சட்டப்பேரவை நடந்துகிட்டு இருக்கு அங்க குரல் எழுப்பினால் அவர்களுக்கு அந்த மக்கள் மீது அன்பு இருக்கிறது பற்று இருக்கிறது அவர்களை காப்பாற்ற வேண்டும் அவர்கள் வாழ்வாதாரம் காப்பாற்றப்பட வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களுக்கும் இருக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் குரல் எழுப்புலன்னா என்னென்றது நீங்களே புரிஞ்சுக்கோங்க இத்தனை முன்னெடுப்புகள் இங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது அரசியல்வாதிகள் மக்களுக்கு நல்லது செய்வதற்காகவே வருகிறார்கள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் அது நிதர்சனமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் பல்வேறு தரவுகளை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேர்களை வணக்கம் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர்